வணக்கம் சர்வோவாசன் மக்களுக்காக. சர்வோவாசன் சுகுந்தா பாட்டி யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுகுந்தா பாட்டி கிச்சனில் வித்தியாசமான அனுதினமும் சொல்ல முடியாது, அப்பப்போ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ ஒரு ஐட்டம் பண்ண போகிறாங்க, அவங்கள்ட்டே கேட்கலாம். என்ன பண்ண போகிற சத்யா? கார்ன் கேப்சிகம் மசாலா, இது புலாவ். புலாவ் பண்ண போறீங்க? கார்ன் கேப்சிகம் புலாவ். கேப்சிகம் புலாவ் பண்ண போறீங்க? இப்ப கார்ன் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறது. ஓகே, சோ அது நல்ல ரொம்ப நல்லா இருக்கு. சோ அதுல கார்ன் கேப்சிகம் புலாவ் அப்படிங்கறீங்க. பொருட்கள் எல்லாம் என்னென்ன டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஒரு 1.5 கப். ஓகே, ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் இது உருளைக்கிழங்கு, ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மெலிசா, ஒரு 6 பச்சை மிளகாய், ஏனா வேற ஒண்ணும் பெருசா காரம் கிடையாது. 6 பச்சை மிளகாய். ஓகே, இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இது பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் வந்து அம்சூர் பொடி, அப்புறம் ஒரு 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 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, உப்பு தேவையான அளவு, ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கு, மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பட்டை, இது கிராம்பு, இது பிரியாணி இலை, ஏலக்காய், அதெல்லாம் வந்து வாசனை பொருள். இது இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கணும். அப்புறம் கேப்சிகம், ஒரு பெரிய கேப்சிகம் இந்த மாதிரி மெலிசு மெலிசாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் கார்ன், ஃப்ரெஷ் கார்னை இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கணும். ஓ, ஃப்ரெஷ் கார்ன் இப்போ தான் கிடைக்கும், கிடைக்கிது இந்த சீசன். ஆடி மாதம் ஆவணி மாதத்தில் கிடைக்கும் பிள்ளையாச்சி சமயத்தில். ஸோ அது கட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து மேலே வாசனைக்கு கொத்தமல்லி தோணும். ஓகே, ரொம்ப ஈஸி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ண போகிறீங்க? எண்ணெயை ஃபஸ்ட் ஆயில், நான் இப்போ ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீ யூஸ் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கலாம், அவங்கவுங்களோட சௌகரியம். கொஞ்சம் நல்லா இது பண்ண, சாமான் நிறைய இருக்கு இல்லையா, அதனால நல்லா ஹீட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் அந்த ஹீட் ஆகட்டும். இந்த சாமான்லாம் போட்டு வறுக்கணும். ஆமாம், என்ன நல்லா சூடாயிட்டு போல சூடாயிட்டு. இப்போ இந்த மிளகு ஜீரகத்தை போட்டுறேன். மிளகு ஜீரகம் ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா பரட்ட பரட்டிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்ச அப்புறம் இந்த வாசனை சாமான் இருக்கு இல்லையா, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து அதுவும் போட்டுருக்கேன். ஒரு வதக்க வைக்கலாம். பொரியலாம் அந்த எண்ணெயில். எண்ணெயில் பொரிஞ்சாதான் வாசனையாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு விதையும் நல்லா போட்டுருக்கேன். இது பச்சையாக இருக்கிறதுனால நல்லா அது நல்லா அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கிக்கிறேன். அதோட சேரும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அதனால கேப்சிகம்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். அதெல்லாம் இது அப்படியே கொஞ்சம் கேப்சிகம் வந்து கிரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப வேகணும்னு கூட அவசியம் இல்லை, கடிப்பட்டால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் கடிப்பட்டால் நல்லா இருக்காது, நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதெல்லாம் உருளைக்கிழங்கும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் வதங்கிட்டு, இதுக்கு ரொம்ப வேற எதுவும் காரம் கிடையாது, மிளகும் பச்சை மிளகாவும் தான் காரம். இது இப்போ நான் கேப்சிகம் போடுறாங்க. உருளைக்கிழங்கு வேண்டாம்னா உருளைக்கிழங்கு அவாய்ட் கூட பண்ணிடலாம், அவங்கவுங்களோட இஷ்டம். பட்டாணி வேணும்னா பட்டாணி வேணும்னா போட்டுக்கலாம். பட் இது கேப்சிகமும் ஒரு கேப்சிகம் இருக்குது, ப்ளஸ் வந்து அந்த கேப்சிகம் கார்ன் புலாவுன்றதுனால நான் வந்து பட்டாணியை போடலை, உருளைக்கிழங்கு வாசனைக்கு போட்டிருக்கேன். ரெண்டு பரட்டிட்டா போதும். ஏன்னா இது கேப்சிக் பட்டாணி இல்லை, சோளத்தை போடணும். இந்த சோள காணை போடணும், பால் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த சோளத்தை போடணும். இது தனியாக கொஞ்சம் முத்தின காணா இருந்தால் தனியாக வேக வச்சுக்கலாம். இது நல்ல சாஃப்டாக இருக்கு, அதை தனியாக வேக வச்சு கூட போட்டுக்கலாம். இது நல்ல பிஞ்சா இருக்கிறதுனால நான் இதோடயே போட்டு வதக்கிக்கிறேன். காரமும் தேவை, பச்சை மிளகாவும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் ஊற வச்சதை உப்பு போட்டு மூடிட வேண்டியதுதான்.
போட்டுறேன் நான் பாஸ்மதி ரைஸை. இது சின்ன சின்ன கிரெயின்ஸ் இருக்க ரைஸ், சில இதெல்லாம் கொஞ்சம் பெரிய கிரெயின்ஸாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்ன கிரெயின்ஸாக இருக்கு. இதை போட்டுட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதனால் ஒரு பரட்டு இதை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் பரட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியை விட்டுக்கலாம். வெங்காயம் உப்பு போட்டு போட்டு ஒரு கலரி கலரிட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் கொடுத்தேன்னா அவ்வளோதான். முடிஞ்சு இறக்கிட்டேன், இப்போ எடுத்து பார்க்கலாம். தானாகவே அடங்கினப்புறம் எடுத்து எடுத்தால் போகிறோம். இங்கே பாருங்க நல்ல இதுவாக இருக்குது. இது மேலே ஒரு ரெண்டு சொட்டு நெய்யை குத்தலாம் ரெண்டு ஸ்பூன், வாசனைக்காக புலாவு வாசனையாக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். கலந்தானா அந்த வாசனை எல்லாத்தையும். ஆமாம் ஆமாம், இது நல்லா ஒரு இந்த கரண்டி காம்பால் கலர் வரும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப உடையாமல் இருக்கும். நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. இந்த வேலை நான் வந்து இதை இப்போ கார்னிஷிங் பண்ணிடுறேன். நல்ல வாசனையாக இருக்கும். அங்கிட்டும் இருப்பான் இங்கிட்டும் இருப்பான், ஆக்கிற சோத்துல பங்கும் கேட்பான் அப்படின்னு ஒரு பழமொழி. ஒரு பழமொழி சொல்றீங்க, அங்கிட்டு இருப்பான் இங்கிட்டு இருப்பான், ஆக்கிற சோத்துல பங்கும் கேட்பான்னா பச்சோந்தி மாதிரி அங்கேயும் பேசுவான் இங்கேயும் பேசுவான். அப்புறம் வந்து இங்கே இங்கே இவாளுக்கு தகுந்த மாதிரி இவாளை இவா கிட்ட பேசி ஜாலரை அடிப்பான். அங்க தகுந்த மாதிரி அங்க இவாளுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு மட்டும் சாப்பாடு மட்டும் ஓசியில வாழ்க்கையை ஃபுல்லாக ஓசிலேயே ஓட்டுறது நினைக்கிறேன். உங்களுக்கு பேரு இந்த பழமொழி, அந்த மதுரை சைடில் சொல்ல பழமொழி, அருமையான பழமொழியாக கேப்சிகம் கேப்சிகம் கான் கான் புலா அருமையாக ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஈஸியாக இருக்கு, குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடலாம். கானை வந்து இந்த விதத்தில் குழந்தைகளை சாப்பிட வச்சு ஹெல்த்தி ஹெல்த்தி புலா ஹெல்த்தி புலா மக்களுக்காக சர்வவாசம்.